ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். ஒரு ஆண்ட்ராய்டு போன் கூட உன்னால வாங்கி தர முடியலையா கிஷோர்? கிஷோர் சென்னையின் முக்கிய கல்லூரியில் படிக்கும் ஒரு ஏழை மாணவன். அழுக்கு சட்டையும் கிழிந்த பேண்டும் அணிந்து கொண்டு சைக்கிளில் தினமும் கல்லூரிக்கு வருவான். ஆனால் கௌதமோ அதே கல்லூரியில் படிக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வர தொழிலதிபரின் மகன். பல பெண்களை தான் வலையில் விழ வைத்த பிளே பாய். காலேஜிலேயே மிக அழகிய பெண்ணான மேனகா ஏழை கிஷோரை காதலிப்பது கௌதமுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் அவளை தான் வலையில் சிக்க வைக்க திட்டம் தீட்டினான். பணத்துக்கு மயங்காத பொண்ணுங்களே இல்லடா, இன்னும் ஒரே மாசத்துல மேனகாவை என் பின்னாடி நாய் மாதிரி சுத்த வைக்கிற. மேனகா என்ன உண்மையா லவ் பண்றான். உன் பணத்தை விட என் காதல் பெருசு. உன்ன மாதிரி ஒரு பிளே பாயா என் மேனகா இந்த ஜென்மத்துல லவ் பண்ண மாட்டான். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த சவாலை வெளியே சொல்லாம இருக்கணும். ஓ, உனக்குதான் அப்பனை யாருன்னு தெரியாதுல்ல என்று கூற கோபத்தில் கிஷோர் கௌதமின் சட்டையை பிடிக்க கல்லூரியே அவர்களின் சண்டையை தடுத்தது. நாட்கள் செல்ல செல்ல கௌதம் மேனகாவை தன் பக்கம் இழுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் பார்த்தான். அப்போது ஒரு நாள் மேனகாவின் பிறந்த நாள் வந்தது. ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், ஒரு ஆண்ட்ராய்டு போன் கூட உன்னால வாங்கி தர முடியலையா கிஷோர்? பர்த்டே அதுவுமா, நீ என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட கிஷோர். சாரி மேனகா, இன்னும் 3 மாசம் பொறுத்துக்கோ, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே கௌதம் மேனகாவிடம் வந்து ஒரு புத்தம் புதிய ஐபோனை பரிசாக கொடுத்து ஒரு விலையுயர்ந்த வைர நெக்லஸையும் அவளின் கழுத்தில் அணிந்தான். இந்த பியூட்டி குயினுக்கு ஒரு சின்ன கிஃப்ட், லவ் யூ மேனகா என்று அனைவரின் முன்னிலையிலும் மேனகாவை ப்ரப்போஸ் செய்தான். அதை பார்த்த கிஷோர் கோபத்தில் கௌதமை அடிக்க கீழே விழுந்தான் கௌதம். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் மேனகாவை ப்ரப்போஸ் பண்ணுவேன் உன்ன? நிறுத்து கிஷோர், உன் லோக்கல் புத்திய காட்டிட்டல்ல. கௌதம் மேல கைய வைக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? மேனகா அவன் ஒரு பிளே பாய், அது மட்டும் இல்லாம என்று கூறவர அவன் செய்த சேலஞ்ச் நினைவிற்கு வந்தது. வாய் மூடு கிஷோர், இப்ப சொல்றேன், என்னால வாழ்க்கை பூரா உன் கூட டீ கடைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் அழிஞ்சு கஷ்டப்பட முடியாது. இனிமே கௌதம் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஐ அம் டன் வித் யூ கிஷோர் என்று அனைவரின் முன்னிலையிலும் அவன் கொடுத்த பூங்கத்தை கிஷோரின் முகத்தின் மேல் எரிந்து கௌதமுடன் சென்றாள் மேனகா. மொத்த கல்லூரியும் கிஷோரை பார்த்து சிரித்தது. அப்போது கிஷோரிடம் வந்த கௌதம் தன் மொபைலில் வேறு பெண்ணுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை காண்பித்து, இதே மாதிரி உன் மேனகாவையும் வீடியோ எடுத்து உனக்கு காட்டுறா என்று கூறிவிட்டு மேனகாவின் இடுப்பை அணைத்து அங்கிருந்து சென்றான் கௌதம். அப்போது கிஷோர் கோபத்துடன் தன் மொபைலை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது, என் அவமானப்படுத்தின இவங்களுக்கு நான் யாருன்னு தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கூறிய கிஷோர் அடுத்து என்ன செய்ய போகிறான்? அந்த போனில் கிஷோருடன் பேசியது யார்? கிஷோர் சாதாரண ஏழையா இல்லை அவனுக்கு பின் ஏதேனும் ரகசியம் உள்ளதா? அவனை ஏமாற்றிய மேனகாவிற்கும் பிளே பாய் கௌதமிற்கும் கிஷோர் என்ன செய்ய போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள உடனே பேக்கேஜ் டவுன்லோட் செய்து கேளுங்கள். இன்ஸ்டா மில்லினியர்.